எல்லாருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்துள்ள சி கே குமரவேல் சார், கோஃபவுண்டர் நேச்சுரல்ஸ், கலைமாமணி கு ஞான சம்பந்தம் ஐயா, மியூசிக் டைரக்டர் திரு சங்கர் கணேசன் சார், மற்றும் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வள்ளலார் ஹெர்பல்ஸுங்கிற பிராண்டில் நம்ம ஹெல்த் சீரீஸான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உலகில் தலை சிறந்த இன்ஸ்டியூட்ஸில் டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம இப்போது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம இப்போ லான்ச் பண்ண போகிறது, ஸோ புத்துணர்ச்சி பானம். ஸோ நம்ம ஜென்ரலாக டீ காஃபிலாம் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு டீ காஃபி மாதிரி ஒரு நல்ல டேஸ்டான ப்ராடக்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லெமனோ ஜிஞ்சர் ப்ளஸ் ஹனி நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்காகவும் இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் நம்மளை வச்சுருக்கோம். ஸோ இது எங்களோட ஃபஸ்ட் ப்ராடக்ட் புத்துணர்ச்சி பானம். ஸோ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து ஊட்டச்சத்து பானம், ஹெல்த் ட்ரிங்க். ஸோ நம்ம ஜென்ரலாக ஹெல்த் ட்ரிங்கில் எல்லாமே நிறையா சுகர்ஸ் கண்டென்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக நிறையா வந்து இதில் ஜிங்க், கால்சியம், அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம், காப்பர்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் ட்ரிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்த ஸ்லைட். ஸோ இது அதோட நம்ம லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டும். இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜிங்க், கால்சியம், அயன் எல்லாமே ரொம்ப நிறையான கண்டென்ட்டில் இருக்குது. ஸோ விட்டமின் சி கூட இதில் இந்த ப்ராடக்டில் இருக்குது. இது ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்காக நம்மளுக்கு அமையும். ஸோ இப்போ வந்து நம்மளோட அடுத்த ப்ராடக்ட்டு, இது வந்து நம்மளுக்கு ஜீனசக்தி அதிகப்படுத்துகிற பானம். இது வந்து நம்மளுக்கு இந்த பானத்தில் நம்ம டைஜஸ்டிவ் ஃபைபர்னு சொல்கிற ஜீனசக்தியை அதிகப்படுத்துகிற நார்ச்சத்து வந்து 16% எபோவ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல டைஜஸ்டிவ் பூஸ்டராக இருக்கும். நம்ம ஜென்ரலாக நைட் இதை சாப்பிட்டு தூங்கினா நம்மளுக்கு டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அஜீர்ண கோளாறுனால ஏற்படுற நோய்கள்லேருந்து இது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு காப்பாற்றும். ஸோ இது வந்து நம்ம ஒரு டைஜஸ்டிவ் பூஸ்டராக பண்ணுறோம். ஸோ இது நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தோன்னா, ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டும் பானம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சிஎஸ்ஐஆரில் டெல்லியில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்தியாவோட அபெக்ஸ் இன்ஸ்டியூட் சிஎஸ்ஐஆர் தான் நம்ம இந்த நம் லேப்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம கோவிட் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு இவங்க தான் அந்த கோவிட் கிட்லாமே அப்ரூவல் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த சிஎஸ்ஐஆர் லேபில் வந்து நம்ம இதை லைவ் கொரோனா வைரஸ் கூட டெஸ்ட் பண்ணியிருக்கோம், லைவ் ஹியூமன் கொரோனா வைரஸில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணதில் நம்ம அதுக்கான ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் லைவ் ப்ரீவியஸ் சைடும் ப்ரீவியஸ் லைடும். ஸோ இதில் வந்து நம்ம சிஎஸ்ஐ டெஸ்ட் பண்ணதில் 2 time points ஆஃப் டெஸ்ட் இது 6 hours வந்து 99% கோவிடை வந்து இது கில் பண்ணியிருக்கு. 24 hours 99.5% கோவிட் கொரோனா வைரஸை வந்து இதை கில் பண்ணியிருக்கிறதுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட்டை இப்போ பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ வந்து நம்ம புத்துணர்ச்சி பானம், ஊட்டச்சத்து பானம், ஜீரணத்தை தூண்டும் பானம், நோய் எதிர்ப்பு சக்தி பானம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டும் நம்ம ஒரு டெய்லி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதெல்லாமே வந்து நம்ம கம்பைண்டாக பண்ணியிருக்கோம். ஸோ புத்துணர்ச்சி பானம், நெக்ஸ்ட் ஊட்டச்சத்து பானம், ஜீரணத்தை தூண்டும் பானம், ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி பானம், இது எல்லாமே நம்ம கம்பைண்டாக வந்து எடுத்திருக்கோம். இதில் இருக்கிற எல்லா நற்குணங்களும் சேர்த்து ஒரே ப்ராடக்டாக நம்ம பண்ணியிருக்கோம்.
ஸோ இது இப்போ நம்ம 4+ ஹெர்பல் இம்யூன் பூஸ்டர் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இம்யூன் பூஸ்டர். ஸோ ஓன்லி ஃபஸ்ட் டைம் 99.5% கொரோனா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு இம்யூன் பூஸ்டர் இருக்குன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இப்போ அறிமுகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம 4+ ஹெர்பல் மிக்ஸ். இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ 6 hours பார்த்தோன்னா நம்மளுக்கு 99% 24 hours 99.5% நம்ம லைவ் கொரோனா வைரஸ் கூட டெஸ்ட் பண்ணுறதுல இன்ஆக்டிவேஷன் பண்ணியிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அவங்க டெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம செல்ஸ் எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் கொரோனா வைரஸை மட்டும் கில் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நோ சைட்டோடாக்சிட்டி வாஸ் ஃபவுண்ட் அப்சர்வ்ட் இந்த செல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம செல்லில் எந்த விதமான சேதமும் இல்லாமல் நம்ம வைரஸை மட்டும் அழிக்கிற தன்மை இருந்திருக்கு. ஸோ இது இது வந்து நம்ம ஓன்லி பெஸ்ட் லேபில் டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம உணவே மருந்துங்கிற கான்செப்டில் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம இதை இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம கண்டென்ட் எடுத்து இது ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரீவியஸ் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா இந்த பவுடர்ஸ் வந்து நம்ம இன்ஹலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம சுடுதண்ணியில் ஆவி பிடிக்கிறப்போ இந்த இதில் ஒரு ஸ்பூன் நம்ம அதில் ஆட் பண்ணிட்டா இதோட ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி டைரெக்டாக நம்ம லங்ஸுக்கு போகுது. அதில் இருக்கிற அந்த ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டினால நம்ம லங்ஸில் அஃபெக்ட் ஆகிறது வந்து கோவிட் வைரஸ், அதுவும் வந்து நம்ம இம்யூன் பூஸ்டர் வந்து அதுவும் நம்மளுக்கு சரி பண்ணி தருது. ஸோ ஜென்ரலாக நம்ம இப்போ எங்களோட ஜென்ரல் சஜஷன் எடுத்துக்கலாம், ஒரு கால் கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு கால் ஸ்பூன் இதை ஆட் பண்ணி நம்ம டீ வைக்கிற போலே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ நைட் சாப்பிட்டோன்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட் இருக்கும். இது வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு எடுத்துட்டோன்னா எங்களோட சொல்யூஷன் என்னென்னா ஒரு கப்பில் கால் ஸ்பூன் அளவு கொதிக்க வச்சு சூடாக அவங்க சாப்பிட்லாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 serve அவங்க எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த இன்ஹலேஷன் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இம்யூன் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் செல்ஸுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் 2 days இந்த ப்ராடக்ட் லைவாக வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எல்லா கண்ட்ரிலையுமே லான்ச் பண்ணுற பிளான் பண்ணியிருக்கோம். யூகே, யூஎஸ்ஏ எல்லா கண்ட்ரிலையும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரமாக அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லா பக்கமும் ரீச் பண்ணி எவ்வளோ இதை எல்லாருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து குமரவேல் ஒரு பாயிண்ட் சொல்லுவார். ஸோ ஒன் மேன் கேன் மேக் எ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி காந்திஜி பற்றி யூஎஸ் பார்லிமெண்ட்டில் இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த வேர்ல்டில் ஃபைட் அகேன்ஸ்ட் கொரோனாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் நான் ப்ளே பண்ணணும்னு நம்புகிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா கண்ட்ரிக்கும் ரீச் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அது போக நம்ம கோவிட் சென்டர்ஸுக்கும் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ அவங்களும் ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்ப சப்சிடைஸ் பண்ணி நம்ம ஒரு சில இதுலலாம் கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஃப்ரீயாக அவங்களுக்கு கோவிட் சென்டர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கறக்கும் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் அவங்க அப்ரூவல் கிடச்சிச்சின்னா அங்கேயும் நம்ம கொடுக்குறதா இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ணி நம்ம கொரோனா வைரஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நம்மக்கிட்ட ஒரு வேக்சின் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எல்லாம் சேஃபாக இருப்போம், நம்மக்கிட்ட ஒரு அந்த மாதிரி இதை வந்து நம்மக்கிட்ட ஒரு மெடிசன் கிடச்சிருச்சு நம்ம சேஃபாக இருக்கோம்னு சொல்லி எந்த கண்ட்ரியுமே நினைக்க முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு கண்ட்ரியில் ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்ற கண்ட்ரிக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அதனால எல்லா கண்ட்ரியும் கோஆப்ரேஷனோட இதை அகெயின்ஸ்ட் ஃபைட் பண்ணால் தான் நம்ம அந்த கோவிட் வாரை வந்து நம்ம ஈஸியாக வின் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே வேணும். நன்றி. வள்ளலார் பேரோடு தொடங்குகின்ற இந்த அற்புதமான மூலிகைப்பான
வெளியிட்டுள்ளார் நிகழ்விலே என்னை ஒருவனாக அழைத்த என்னுடைய இனிய நண்பர் முத்தையா அவர்கள், மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கு நன்றியை சொல்லி மேடையில் இருக்கிற சாந்தோர் பெருமக்களை எல்லாம் வணங்கி இதை உருவாக்கி காட்டியிருக்கக்கூடிய திருமிகு நவநீத் துரைராஜ் அவர்கள், இதனுடைய பயன்பாடுகள் எல்லாம் என்ன என்பதை பற்றி நமக்கு விளக்கமாக நல்ல தமிழில், அதுவும் சென்னையில் தமிழ் பேசுகிறாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எங்கே போனாலும் அதை ஆங்கிலத்தில் விளக்கி அப்புறமேல தான் தமிழ் அர்த்தம் சொல்லுவாங்க, இல்லைன்னா தமிழில் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர் அழகாக சொன்னார், அதில் முக்கியமாக இதை எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லி யாருடைய அனுமதியெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொன்னார். ஏன்னா ஒரு மருந்தோ பயன்படுகின்ற பொருளோ மக்களை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த சான்றிதழ்கள் இருந்தால்தான் அது அங்கீகரிக்கப்படும். அதேபோல் வள்ளலாறு சொன்னதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவரும் இதைத்தான் சொல்வார், நம்முடைய உடல் அழியாமல் இருப்பதற்கு எத்தனையோ வகையான மருந்துகள் இந்த மண்ணில் இருக்கின்றன அப்படி என்று, மரணமில்லா பெருவாழ்வு என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அப்படி மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டுமென்றால் அதற்கு எவையெல்லாம் தேவை என்பதை ஆராய்ந்து அதை இங்கே நமக்கு தந்திருக்கிறார்கள். இதில் ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பொருள்கள் எடுத்துக்கொள்கிற போது வேறு வகையான எதிர்ப்பு சக்திகள் இல்லாமல் உடலுக்குள்ளே இது செயல்படுதுங்கிறது தான் முக்கியம். இப்போ நம்ம காலையில் சாப்பிட்ற உணவு சாதாரணமாக மேல்நாட்டுக்காரங்களுக்கு உணவு வேறு மருந்து வேறு, ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் உணவு தான் மருந்து. ஒரு பொங்கல் சாப்பிட்றோம்னு வச்சுக்கங்களேன், அதில் ரெண்டு தானியம் இருக்குது முக்கியமாக, பிறகு அதில் மிளகு இருக்குது, இஞ்சி இருக்குது, இந்த இவை எல்லாமே உள்ளே போகிற போது நமக்கு உணவாகவே போயிட்டுருக்கு. பத்து மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலையும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊரில். அப்போ அதெல்லாம் இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து தேடி வந்தாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு யவனப்பிரியான்னு ஒரு பேர் உண்டு. மாற்றிக்கிட்டு எழுதிவிடாதீங்க, யவனப்பிரியா, ஏன்னா சரியாக காதல் கேட்காம விட்டுட்டு போயிட்டு அவர் ஏதோ ஒன்று சொன்னார் சரியாக கேட்கலன்னு சொல்லிடக்கூடாது. யவனர்கள் ஆகிய அவர்கள் வந்து தேடி வந்து இதை வாங்கிட்டு போனாங்க. கருப்பு தங்கம் என்று இதற்கு ஒரு பேர் உண்டுமாங்க. அது இந்த மண்ணில் மட்டும்தான் விளையும், குறிப்பாக கேரளாவில் மிளகு இருக்கும். அது மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய பொருள்கள் வச்சு அவங்க சொன்னாங்க பாருங்க, ஊட்டச்சத்து தேவையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இந்த கொரோனா வைரஸ் இது இதுக்கான ஒரு மாற்று மருந்தாக இது இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்ன உடனே சஞ்சீவி மூலிகையை கிடைத்தது போல் ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ராமாயணத்தில் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர்றப்ப அதை கொண்டு வந்து இப்படி காமிச்சு கீழே படுத்திருக்கவங்களெல்லாம் எழுப்பலையாம், அது வர்றபோதே அந்த காற்று பட்ட உடனே படுத்திருந்த அந்த அடிபட்டு இறந்து கிடந்தவங்களாம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாங்களாம். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால் இதுபோல் மனித வாழ்க்கைக்கு உகந்த நல்ல செய்திகளை நம் நாட்டில் நாம் உற்பத்தி செய்து நமக்கு தந்து அயல் நாட்டினருக்கும் தருகின்ற அந்த ஒரு பாங்கிற்காக நம்முடைய நவநீத் துரைராஜ் அவர்கள், அவர்கள் பெரிய விருதுகளை எல்லாம் அரசாங்கத்திலிருந்து பெற வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி என்னையும் இங்கே அழைத்தவமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். 4+ ஹெர்பல் மிக்ஸினுடைய ஒரு அருமையான அறிமுக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்பு பேசிய பேராசிரியர் டாக்டர் ஞானசம்பந்தன் அவர்கள், அவர் பேசுகிறபோது பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் எப்படி செய்கிறது அதில் என்னென்ன இருக்குலாம் சொன்னார். அவர் சமீபத்தில் இந்த குக் வித் கோமாளிஸ் போனதுலேருந்து இப்படி ஆகிட்டார். அவர் நிறைய சமையல் குறிப்புகள் சொல்லக்கூடியவராக, சமய குறிப்புகளும் சொல்லுவார், சமையல் குறிப்புகளும் சொல்லுவார். அதில் வள்ளலார் ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரில், ஏன் வள்ளலார் ஹெர்பல்ஸ்னு பேர் வச்சிங்கன்னு அவர் நவநீத் துரைராஜ் அவரிடம் கேட்டபோது அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னார். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று வள்ளலார் சொன்னார், அதுதான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய வாசகம் என்று சொன்னார். இன்றைக்கு கொரோனா என்கிற யுத்தத்துக்கு எதிராக நாம் ஆயுதங்களையும் கவசங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். முகக்கவசம் மட்டும் அல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய எதுவும் நமக்கான கவசமாக மாறுகிறது. அரசாங்கம் ஆயுதமாக நம்முடைய தடுப்பூசிகளை அது அறிமுகப்படுத்துகிறது, அது ஆயுதமாகவும் கவசமாகவும் விளங்குகிறது. இவையெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்தை பேணுகிற கவசமாக
குறிப்பாக நம்முடைய நடப்பில் இருக்கக்கூடிய மூலிகைகளில் மூலிகை பொடிகளில் ஆன்டிவைரல் தன்மை கொண்டதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது இதனுடைய ஒரு சிறந்த தனித்தன்மை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது உலகளாவிய நிலையில் சென்று அடைய வேண்டும். இதனுடைய எல்லா என்றால் எல்லோரும் அமர நிலை எய்தும் நிலையை இந்தியா உலகுக்கு அளிக்கும் என்று மகாகவி பாரதி சொன்னார். அப்படி இந்தியா உலகுக்கு அளிக்கக்கூடிய சில தீர்வுகளின் ஒன்றாக 4+ விளங்குகிறது. இதனுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. விழாநாயகன் இனிய நண்பர் நவநீத் மற்றும் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா மற்றும் என் நண்பர்கள் சீனிவாசராஜா, மரபின் மைந்தன் முத்தையா, இசையமைப்பாளர் கணேஷ் அவர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய வந்து தொழில் முனைவோர்கள் வந்து நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து டூலெட் போர்டு, கடை மூடிடுச்சு, இல்லை வேலை போயிடுச்சு அப்படின்ற வந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் புதுசாக ஒரு தொழில் முனைவோர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறது மிகவும் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த விஷயத்தில் வந்து நண்பர் நவநீத் வந்து இந்த ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கிறாரு. அதாவது வந்து இவர் சொல்வார், சிவகேரா ரொம்ப அழகாக சொல்வார், வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்வார். அதாவது வித்தியாசமாக எந்த சாதாரண பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். இவர் வந்து 4 தனித்தனியாக இருந்த பொருட்களை எடுத்து, ஒன்று வந்து புத்துணர்ச்சிக்கு தனியாக இருக்கும், ஜீரண சக்திக்கு தனியாக இருக்கும், நோய் எதிர்ப்புக்கு தனியாக இருக்கும், இந்த மாதிரி கொரோனாவுக்கு உங்களுக்கு எதிர்ப்புக்கு தனியாக இருக்கும், இது எல்லாமும் சேர்ந்து முக்கியமாக வந்து அதில் வந்து அந்த சிஎஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து முனைவரும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. அந்த இடத்துல தான் இந்த பொருள் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் படுது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரும் பொருள் லான்ச் பண்ணோன்னு சொல்லி தரமில்லாத பொருட்களை வந்து தயாரிக்கும் போது இன்றைக்கி மூலிகை பேர்லேயும் ஆயுர்வேதா பேர்லேயும் இந்தியாவிலேருந்து உருவாக்கும் பொருட்கள் மேலேயும் ஒரு சந்தேகக்குறி வரும்போது அதை மாற்றுறதுக்காக அந்த முக்கியமான அந்த டெஸ்ட்டை எடுத்து அது மேலே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசிங் பண்ணி அதை வந்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு தொழில் முனைவர் வந்து ஒரு அந்த முயற்சி அந்த நோக்கம் அது டெஃபினட்டாக வந்து வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் இதை யார் கேட்டாங்க? அதை வச்சு என் வயசை கணக்கு போடுவாங்கல்ல. 45 வயசுலேயே நான் இதே மாதிரி இருக்கேன்ல. ஆமாண்ணே, அன்றைக்கி ஒரு வார்த்தை இன்றைக்கி ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன் சார். ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழைய எடிட்டர் அவர் பார்த்தோன்னே, நல்லா இருக்கீங்களாண்ணே? ஆ, நல்லா இருக்குண்ணே. ஆ, அப்புறம்ண்ணே எப்படி நல்லா இருக்கீங்க? அப்படி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அவர், ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் என்ன பண்ணுறீங்க, என்னென்ன வயசாச்சுன்னு அண்ணே? அதே 45 தானே அண்ணே. என்னண்ணே 45 இருந்தீங்க? எனக்கே 75 ஆகுதுன்னு. உங்களுக்கு 75 ஆகுனா அன்றைக்கி ஒரு வார்த்தை இன்றைக்கி ஒரு வார்த்தைலாம் பேச மாட்டேண்ணே. ஒரே வார்த்தை தான் அன்றைக்கி என்ன சொன்னேன், 45 சொன்னேன்ல வார்த்தை மாதிரி. இவர் போய் என் ஸ்கூல் படிக்குது அது இதெல்லாம் யார் போய் இங்கே கேட்டாங்க? இந்த ஹர்பலை பற்றி ஏதோ சொல்லுங்கன்னு பார்த்தா பூக்களை பறிக்காதீங்கண்ணா, நான் அதெல்லாம் விட்டுட்டேன். அதை அந்த இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ அவருக்கு என்னுடைய மனமாத நன்றியை சொல்கிறேன். ஏன்னா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சு அவ்வளோ அன்பாக சொன்னார். பேராசிரியர் அவர்களும் என் கூட ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. படம் பேர் சொன்னால் சிரிப்பீங்கண்ணா, நாய் சேகர். ஆமாம், அது ஹீரோட அப்பா அவர், நான் தான் வில்லன். என்னை நல்லா உத்து பாருங்கள், காலிலேருந்து தலை வரைக்கும் பாருங்கள், யாராவது ஒத்துக்குவாங்களா என்ன வில்லன்னு? இங்கேயே சிரிக்கிறீங்க, இன்னும் தியேட்டரில் யாராவது சிரிக்க போகிறாங்களோ தெரில எனக்கு. அந்த டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் கம்பல்சரி பண்ணி என்னை நடிக்க வச்சுட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு நல்ல ஒரு இது. இப்போது ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்திருக்கோம், இதை பேசுவோம். அந்த சொந்த கதையை பேசக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க, ஏன்னா ஒரு சில பேர் விட்டுட்டுன்னா வெளியில் போகும்போது எதை பற்றியா என் பேர் சொல்ல, அந்த மாதிரி முதல்ல இந்த பெரியவங்களுக்கு நன்றி சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியை மதித்து இங்கே வந்து உட்காந்து அவருக்காக உட்காந்து இங்கே அவர் பேசுனது அவங்களுக்கு முதல்ல என்னுடைய மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து என்னுடைய அன்பு, இப்போ நான் வந்து எப்படி முன்னுக்கு வந்தேன்னா பத்திரிக்கையாளர் தான் முன்னு வந்தேன். அந்த காலத்தில் மதிவலி சண்முகம், ராணி ராதாகிருஷ்ணன், தந்தி பாண்டியன், இவங்க எல்லாம் தான் நான் கூட ஒன்றா இருந்தே அப்படி வந்தேன். அந்த மாதிரி இவங்க தான் இப்போ நம்ம பேசுனதே, இப்போ சொன்னது, இதை எல்லாம் கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக சேர்க்கறது அவங்க தான். முதல்ல அவங்களுக்கு முதல்ல என்னுடைய மனமாந்த நன்றியை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர், பத்திரிக்கையாளர்கள், இந்த இன்டர்நெட்டு, டிவி, ஃபோட்டோ எல்லாம் வந்து தான்
வெளியில் கொண்டு போய் நம்மளை சேர்க்குறாங்க. நம்ம இந்த வட்டத்துக்குள்ளே பேசிட்டோம், பட் இந்த உலகத்துக்கே தெரிவிக்கிறது அவங்க தான். அதனால் அவங்களுக்கு முதல்ல இந்த நல்ல ஒரு இந்த வள்ளலார் ஹர்பல்ஸ் நிறுவனத்துக்கு அவங்க வந்து எடுத்து இதை எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முதல் அவங்க நன்றி சொல்கிற ஒரு நல்ல காரியத்தை எடுத்திருக்காரு என் அன்பு சகோதரர் மிஸ்டர் நவநீத் நவநீத் சொல்லுங்கள்.